அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து கிட்டத்தட்ட 11,409 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தொகுதி பார்த்திங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்களே போதும், அதற்கு மேலே என்ன வேணால் படிச்சிருக்கலாம். சரி வாங்க, என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் இதற்கு அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இந்த மாதிரி புத்தம் புதிய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இந்த வேலைக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ்எஸ்சியிலிருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் எப்படி டிஎன்பிஎஸ்சி நிரப்புறாங்களோ, இந்த மாதிரி மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய அந்த காலி பணியிடங்களை எஸ்எஸ்சி வந்து நிரப்புவாங்க, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது எம்டிஎஸ் நான் டெக்னிக்கல் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கும், ஹவால்டர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் 2022 நோட்டிஃபிகேஷன், அதை இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு February 17 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நேற்றுலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ மொத்தமாக எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 11,409 வேக்கன்ட் இருக்குதுங்க. இந்த எம்டிஎஸ் போஸ்ட்டில் மட்டுமே 10,880 வேக்கன்சிஸ் இருக்கிறதா அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த ஹவால்தர் போஸ்ட்டில் ஒரு 529 வேக்கன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான வயது வரும் பார்த்திங்கன்னா, மினிமம் 18 மேக்ஸிமம் 25 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கூட இருக்குது, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ஒரு 5 கொடுத்துருக்காங்க, ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு ஒரு 3 கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு ஒரு 10 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். இந்த வேலைக்கு யார் யாராலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும், அதற்கு மேலே நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம், டிப்ளமோ ஐடிஐ இந்த மாதிரி எது வேணால் படிச்சிருக்கலாம். ஆன்லைன் மோடில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். SSC.NIC.IN அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வெப்சைட்டில் காட்டுறேன். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ், அதாவது ஒன்லி ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு 100 நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். யார் யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்னா, உமன் கேண்டிடேட்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதற்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சவுத் ரீஜனுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வேலூர் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணும்போது உங்கள் ஊருக்கு அருகாமையில் இந்த சிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதையே நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் என்னென்ன லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஹிந்தி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழும் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? தமிழ்லேயே நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து எழுதிக்கலாம். நீங்கள் Group 4 கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் Group 2 கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு இது. தமிழ்லேயே நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதற்கான சப்ஜெக்ட்லாம் பாருங்கள், நியூமரிக்கல் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி கொடுத்துருக்காங்க, ரீசனிங் எபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி Session 2 வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அதாவது காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சப்ஜெக்ட் இது தான், இதற்கான பேட்டர்ன் இது தான். செகண்ட் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும், அதாவது வாக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஆண்களுக்கு 1,600 வந்து ஒரு 15 நீங்கள் கிடக்கிற மாதிரி இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 வந்து 20 வந்து நீங்கள் கிடக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஆண்களுக்கு ஹைட் எவ்வளோ, வெயிட் எவ்வளோ, அதே மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த 2 ப்ராசஸுமே முடிஞ்ச பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களோட 10th மார்க் ஷீட் இந்த மாதிரிலாம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதற்கடுத்தது நல்லா நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டேரெக்டாக போஸ்டிங் தான். ஸோ இந்த வேலைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணோம், தகுதியும் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை முழுமையாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷனில் அப்ளை பண்ணுற மெத்தடை டேரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட்டே போட்டிருப்பாங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு ப்ராசஸுமே வந்து பார்த்திங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட் போட்டே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எப்படி நம்ம இதற்கு ஈஸியாக அப்ளை பண்ணுறது, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து அப்ளிகேஷனை லாஸ்ட்டாக வந்து ப்ரொசீட் பண்ணுற வரைக்கும் மொத்தத்தையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தகுதியும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுதான் வந்து எஸ்எஸ்சியோட ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டு, லிங்க் கூட நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்டிஎஸ் அதான் அதற்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டேரெக்டாக இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, லாகின் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க எஸ்எஸ்சிக்கு அப்படின்னா டேரெக்டாக அப்ளை பண்ண தெரியும் உங்களுக்கு. நீங்கள் நியூ யூசர் அப்படின்னா, இங்கே நியூ யூசர் ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காலம் எல்லாமே முடிங்க, அதாவது ஒரு 3 இருக்குது. இதை வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க, ஆதார் நம்பர், அதே மாதிரி உங்களோட நேமு, உங்களோட
ஆதாரம் எல்லாமே கேட்டிருப்பாங்க, மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, இதெல்லாமே கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்தது டேரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இப்போ கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா 2022 நோட்டிஃபிகேஷன் தான், 2023 நோட்டிஃபிகேஷனும் வரப்போது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோங்களும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்ல தினமும் உங்க மாவட்டத்தில் எந்த வேலையை அறிவிச்சாலும் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணிடுவேன். இது மட்டும் இல்லாம ஒரு சில கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ், ஒரு சில எக்ஸாமுக்கான அப்டேட்ஸ், ஒரு சில முக்கியமான ஸ்கீம்ஸ் பத்திலாம் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பிலும் தெரிஞ்சுக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அறிவிச்சாங்க அப்படின்னா அந்த வேலைகளையும் நீங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த குரூப் கண்டிப்பா உங்களுக்கு ஒர்த்தாதாங்க இருக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம்.